நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் அன்னையர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சங்கடஹர சதுர்த்தி. அந்த சங்கடஹர சதுர்த்தினா என்ன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்றைய தினம் எந்த பொருளை தானமாக கொடுத்தா, அதுவும் கோவிலில் செஞ்சு கொடுத்தா, யாருக்கு கொடுத்தா நமக்கு ஒரு அளவில்லாத ஆனந்தம், அளவில்லாத ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக விநாயகப் பெருமானை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவை பாட்டி சொன்னதைப் போல பாலும் திருதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனுக்கு நான் திருவின் கோலம் ஜெய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவை பாட்டி கேட்டதற்கு இணங்க விநாயகப் பெருமான் இருக்காரே, அவர் ஒரு குழந்தை தெய்வம், கொண்டாடுகின்ற தெய்வம். விநாயகப் பெருமான குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஒரு குழந்தை மாதிரி அவர் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் வரங்களை தரக்கூடியவர். அதே சமயத்தில் எல்லா விதமான விக்னங்கள், விக்னங்கள்னா தடைகள், எல்லா விதமான தடைகளையும் விளக்கக்கூடியவர் அந்த விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உசிதமான தினமாக அந்த சதுர்த்தி தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த சதுர்த்தியில் தேய்பிரை சதுர்த்தியாக இருக்கக்கூடிய பௌர்ணமி கழித்த நாலாவது நாள் சங்கடஹர சதுர்த்தி என்று மாலை வேளையில் உலகம் முழுவதும் சின்ன சின்ன பிள்ளையார் வீட்டு வாசலில் வச்சிருந்த ஒரு பிள்ளையார் இருந்தால் கூட அந்த பிள்ளையாருக்கு சங்கடஹர சதுர்த்தி செய்கிறது விசேஷம், விசேஷம், விசேஷம். சங்கடஹர சதுர்த்தியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ பரிகாரங்கள், கேதுவால் வரக்கூடிய, ராகு கேதுவால் வரக்கூடிய பலவிதமான பரிகாரங்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி ஒரு மாபெரும் பரிகார தினமாக அமைகிறது. அந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு செய்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள், ஏற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படுகிறது. பொதுவாக பேரே என்னென்னா சங்கடம் ஹர சதுர்த்தி, சங்கடத்தை அறுத்து வேரோடு அறுக்கின்ற ஒரு சுப நாள், சுபத்துவம் வாய்ந்த அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக அந்த சங்கட சதுர்த்தி நடக்குது. பிள்ளையார் வழிபாடு இல்லாமல் எந்த வழிபாடும், எந்த சடங்கும், எந்த சம்பிரதாயமும், எந்த விழாவும் தொடங்கப்படாது. அது எப்பேற்பட்ட விழாவாக இருந்தாலும், சுபகாரியமாக இருந்தாலும் சரிதான், அசுபகாரியமாக இருந்தாலும் சரிதான், முதல்ல ஒரு சாணி பிள்ளையாராவது பிடிச்சி வச்சுட்டு தான் அந்த விழாவையே தொடங்க முடியும், நிகழ்ச்சியே தொடங்க முடியும். பிள்ளையார் கொட்டு கொட்டாமல் எந்த சுப நிகழ்ச்சியும் தொடங்க, எந்த நிகழ்ச்சியும் தொடங்க, சுபம் அசுபம் ரெண்டாவது. பிள்ளையார் கொட்டு கணபதியை நினைக்காமல் எந்த நிகழ்ச்சியும் அங்கே தொடங்கப்படாது. இப்படி ஆணைமுகத்து ஐந்து கரத்து பெருமானை, ஆணைமுகத்தானி ஐந்து கரத்தானி, வினைகளை எல்லாம் விக்னங்களை எல்லாம் நீக்குபவனை, நிறைய பெருமை, அருமை பெருமைகளை எல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அதுக்கு நாள் போகாது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு என்ன பொருளை நம்ம தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த சங்கடஹர சதுர்த்தி என்பது விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள். யாரெல்லாம் அந்த இதெல்லாம் இந்த சங்கட சதுர்த்தி பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு அபிஷேகம், ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அருகம்புல் இட்டு வந்து அருகம்புல்ல மாலை கட்டி அருகம்புல் மாலையை சாத்துவாங்க. சில பேர் வாழைப்பழம் இட்டு வந்து வாழைப்பழம் மாலை சாத்துவாங்க. சில பேர் தேங்காய் மாலை இட்டு வந்து தேங்காய் வாழை மாலை போடுவாங்க. சில பேர் பிடி குழக்கட்டையில் ஒன்று செஞ்சுட்டுருவாங்க. சில பேர் ஸ்வீட் குழக்கட்டை பண்ணிட்டுருவாங்க. சில பேர் மோதகம் செஞ்சுட்டு வருவாங்க, அப்பம் செஞ்சுட்டு வருவாங்க, சுண்டல் செஞ்சுட்டு வருவாங்க. இப்படி இந்த விநாயகப் பெருமானுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ, எதையெல்லாம் ரொம்ப
ஏற்புடையதாக இருக்குமோ அதையெல்லாம் அந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகள் எல்லாம் அந்த அடியார்கள் செய்வது வழக்கம். அதே போல் அந்த சங்கடாட்சத்துக்கு அபிஷேகம், அபிஷேகம் பார்த்தீங்கன்னாக்கா பால், பால் அபிஷேகம் பார்த்தா அவ்வளோ நல்லது, ஆயுள் அபிவிருத்தியாகும். தயிர் அபிஷேகமாக அதுக்கு ஒரு பரிகார சிறந்த பரிகாரம் தயிர். சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு தயிர் அபிஷேகம்னா ரொம்ப சிறப்பு. இப்படி அந்த அவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு பொருளும் அந்த சங்கடார சதுர்த்தியில் உயர்ந்து விளங்குகின்ற பொழுது ஒருத்தர் அல்லது ஒரு குடும்பம் ஒரு தனிப்பட்ட நபரோ நல்ல முறையில் வளரணும், ஏற்றம் காண வேண்டும், குடும்ப வளர்ச்சி அடையணும், அல்லது வியாபாரம் நல்ல முறையில் இருந்தது சாமி, இப்போது வியாபாரம் குறைஞ்சி போச்சு, இந்த வியாபாரம் குறையிறதுக்கு என்ன பண்ணணும், வியாபாரம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு என்ன சாமி பண்ணணும். அதே போல் நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தேன் சார், வேலை வந்து மாறி போயிட்டேன், வேலை சரியாக இல்லை எனக்கு, நான் மீண்டும் அந்த ரேங்கில் வரத்துக்கு நான் என்ன பண்ணணும், இப்படியாக பல கேள்விகள் பல குறைகள். பொருளாதார நிலை சீர்பெறுவதற்கும் உயர்வு பெறுவதற்கும் சங்கடஹர சதுர்த்தி அன்றைய தினம் எந்த பொருளை கொடுத்தால் நாம் நம்முடைய குடும்பம் வளர்ச்சி அடையும் என்று சொன்னால் பூரண பழம் என்று சொல்லக்கூடிய முழுமையான தேங்காய். அந்த தேங்காய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பூரண பழமாக இருக்க வேண்டும். பூரண பழம்னா என்னங்க, இளநீர் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே கடையில் இளநீர் பார்க்குறோம். அந்த இளநீர் எப்படிப்பட்டதாக இருக்கும், மரத்துலேருந்து பறித்து அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க, மேலே அந்த ஓடு கூட அப்படியே இருக்கும், சில ஏணியில் அந்த இளநீரில் அந்த கொத்தாகவே இருக்கும், அது நம்ம கண்ணு முன்னாடியே அதை வெட்டி அப்படியே எடுப்பாங்க, அப்பாலேருந்து நீட்டிட்டு வரக்கூடிய குச்சி கூட அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கும், அந்த இளநி மேலே ஓடு, ஓடு மேலே அந்த குச்சி, அது அப்படியே இருக்கணும். அந்த குச்சியோடு இருக்கக்கூடிய காம்போடு இருக்கக்கூடிய தேங்காய்க்கு தான் பூரண பழம் என்று பெயர். அப்போ மரத்திலிருந்து தேங்காவை பறித்து பின்னம் செய்யாமல் அது எதுவும் சேதப்படுத்தாமல் அதில் எதுவும் கீறல்கள் விழாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துட்டு வந்தோம்னா அந்த தேங்காயை தானம் கொடுப்போமேயானால் அந்த தேங்காவை தானம் கொடுப்போம். அந்த தானம் கூட யாருக்கு கொடுக்கணும், குருவுக்கு கொடுக்கணும். யார் குரு, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா அன்றைய தினம் நீங்கள் என்றைக்கு தானம் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி அந்த சங்கடா சதுர்த்தி அன்னைக்கு யார் வந்திருக்காங்களோ அந்த கோவிலில் வந்திருக்கக்கூடிய வயசானவங்க யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு அந்த பெரியவங்களுக்கு அந்த தேங்காவை தானம் கொடுக்கலாம். முதல்ல குரு என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியன் அதாவது அந்த ஆலய அர்ச்சகருக்கு தானம் கொடுக்கலாம். அந்த தானம் எப்படி கொடுக்க முடியும், வெத்தலைப்பாக்கு பூ பழம் தட்சணை, வெத்தலைப்பாக்கு பழம் பூ தட்சணை மற்றும் ஐந்தாவதாக இந்த பூரண பழம் என்று சொல்லக்கூடிய தேங்காய். இந்த தேங்காவை தொடர்ந்து 11 சங்கடஹர சதுர்த்திக்கு தானம் வழங்குவீர்களே ஆனால் பல தலைமுறைகளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தலைமுறையாக இருக்கக்கூடிய தடைகள் இவையெல்லாம் விலகுவதற்கு ஒரு காரணப் பொருளாக அமையும். எனவே சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி வாழப்படுமாள், அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. வேலை வாய்ப்புனா எப்படி, கடன் சுமைகள்லாம் என்ன, கடன் பிரச்சனைகள்லாம் என்ன, கடன் சுமை வம்பு வழக்குகளுக்கு என்ன, சொத்து பிரச்சனைக்கு என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ப அந்த பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் மாறும். அப்படியாக இந்த பூரண பழம் என்பது குடும்ப வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை. பொதுவாக ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், சுகபோகமாக இருக்கணும், அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும், குடும்ப தடை விலகணும் என்று சொன்னால் அதுக்கு இந்த பூரண பழம் கை கொடுக்கக்கூடிய தானமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம், ஜெய்வாராகி, ஜெய் ஜெய்வாராகி.